உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டடீஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். அதாவது பயோடெக்னாலஜியில் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அடுத்தது என்னென்ன கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன நம்ம படிக்கணும், இது வந்து எப்படி நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு, என்ன சேலரிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த பயோடெக்னாலஜி எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அதுமாரி அதில் வந்து எப்படி நம்ம ஜாப் ஒர்க் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ அதான் நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து அது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ தான் எப்போவுமே என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இப்போ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பயாலஜி ரிலேட்டடான ஒரு டெக்னாலஜி ஃபீல்டு தான். அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, பயாலஜிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், இப்போ அந்த ஃபீல்டு தான் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு, அதாவது பயாலஜிக்கல் ரிலேட்டடாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு ப்ரெட்டு, ஒரு பிக்கிள், இதெல்லாமே ஃபெர்மெண்டேஷனில் இது பண்ணுற ஒரு ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தான். ஒரு ஆல்கஹால், ஒரு பீர், இந்தமாரி எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் தான். அதாவது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பயோ ஃபியூவல், ஃபியூவல் கூட பயோ எத்தனால் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த கார்ன் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இதுலேருந்து நிறைய வந்து பயோ ஃபியூவல்லாம் வந்து எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது நிறைய வந்து இப்போ பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ யாரை பாருங்கள், எல்லாமே ஒரு ஆர்கானிக்காக இருக்குதா, பயாலஜிக்கலாக இருக்கா, கெமிக்கல் வந்து ரொம்ப வேண்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பயோ கெமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பயாலஜி ப்ராடக்ட்லேருந்து எடுத்த ஒரு கெமிக்கல், இப்போ நம்ம டை யூஸ் பண்ணுறோம், அதுவே ஒரு கெமிக்கலாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பயாலஜிக்கலாக தான் இருக்கணும். ஒரு டூத்பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிட்டர்ஜென்ட்டாக இருக்கட்டும், இது கையெல்லாம் வந்து கெமிக்கல்னால் கையெல்லாம் பொது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிட்டர்ஜென்ட்டு கூட இன்றைக்கி நல்ல ஒரு பயாலஜிக்கலாக கெமிக்கல் ரொம்ப இல்லாமல் பயாலஜிக்கல் பயோ கெமிக்கலாக உள்ளதாக பார்த்து தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டுடைய கம்பெனிஸ் வந்து அப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும், எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்படுது. ஒரு ஆயிலிருந்து எதுவாக இருந்தாலும் சரி பயாலஜிக்கலாக தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளாஸ்டிக் முதற்கொண்டு கெமிக்கல் வேண்டாம், பயோ பிளாஸ்டிக் வேணும், பயோடிகிரேட் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே கூட சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பயாலஜிக்கல் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து நிறைய டெவலப் ஆகுது. அப்போ அதுமாரி இந்த பிளாஸ்டிக் முதற்கொண்டு பயோ பிளாஸ்டிக் தான், அந்த கான், இந்த சுகர் கேன், இந்த மாதிரி இதுலேருந்து நிறைய பேர் ப்ராடக்ட், அந்த பிளேட்லாம் நிறைய இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ அது மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து தேவைப்படுற நினைக்கிறோம். இப்போ அக்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிலையும் சரி, இப்போ நம்ம வந்து நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணி வேண்டாம் நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜிக்கலாக டீகம்போஸ் வேஸ்டெல்லாம் டீகம்போஸ் பண்ணி அந்த கம்போஸ் அதாவது ஒரு உரங்களாக தயாரித்து பயாலஜிக்கல் உரம் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இப்போ அது கூட பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய அது மாதிரி தான் நிறைய யூஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் தான் நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. ஈவன் வந்து இந்த ஒரு அக்ரி ஃபீல்டில் கூட அதுமாரி தான் ஆகுது. அதுலேயும் ஈல்டு எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி அதுதான் பயோடெக்னாலஜி. அதாவது இயற்கை முறையில் எப்படி வந்து ஈல்டு அதிகப்படுத்துறது, கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப போக்காம போடாமல் அப்படின்னு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா மெடிக்கலில் வந்து நிறைய மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பயாலஜிக்கல் ரிலேட்டடான மெடிசன்ஸ் வந்து ஒரு இப்போ ஹியூமன் இப்போ வந்து கொடுக்கறது. இப்போ இன்சுலின்லாம் பாருங்கள், அதுமாரி ஒரு பயாலஜிக்கல் பயோடெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கண்டுபிடிப்பு தான். அப்போ இன்சுலின் அதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு மெடிசன், அதுமாரி நிறைய வந்து இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க, ப்ரிவென்டிவ் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரீட்மெண்ட்டும் கூட இந்த பயாலஜிக்கல் ரிலேட்டடான மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கண்டுபிடிப்புகளும் இந்த பயோடெக்னாலஜியில் நிறைய விரிவடைஞ்சிட்ருக்கு. இப்போ பயோடெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டுருக்கு, அதோட வந்து அதோடைய ஃபீல்டும் நல்லா எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த பயோடெக்னாலஜியை பேஸ்டாக நீங்கள் படித்தீங்கன்னாக்கா அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இப்போ இதுமாதிரி சரி எந்த கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, என்ன சேலரி அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க.
ஐடிசி இதுமாரி நிறைய கம்பெனி இருக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து சின்ன கம்பெனிலேருந்து நிறைய இருக்கிறாங்க. ஃபுட்டு டெக்னாலஜி ரிலேட்டடான கம்பெனிஸு, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி, அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கு ஃபெர்டிலைசர் பிளான்ட் அதாவது ஃபெர்டிலைசர் உரங்கள் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லி இது ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும், அவ்வளோதான் உங்களுடைய வேலை. நல்ல ஹையாக நல்ல நாலேஜ் உங்களுக்கு, ஸ்கில்லும் உண்டு. ஸ்கில்னா என்ன, அது இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக நல்ல நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ். நாலேஜ்னாக்கோ தியரி கிடையாது, ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் நல்லா நாலேஜபுளாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்துருக்கணும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து இதில் பிஎஸ்சி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, அப்புறமேல் டிப்ளமா கோர்ஸும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது வந்து படிக்கிறீங்களோ அதை படிச்சுக்கலாம். எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், எம்டெக் வரைக்கும் படித்தாக்கா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிடெக் முடித்தாலே போதும், நீங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஜாபுக்கு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் மாஸ்டர் டிகிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு ஜாப் வந்து உடனே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சிருச்சுன்னா ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கூட படிக்கலாம். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி, என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.